வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் மணி டக்குன்னு திமுகவுக்கு வந்து செம்படிக்கிற வேலையை பார்த்துருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்கிறாரு, அண்ணாமலை வந்து ஊழல் பட்டியலை வந்து வெளியிடுவேன்னு சொல்லிட்டு வந்து சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்காரு. அரே சாமி, ஊழல் பண்ணாமல் சொத்து வந்துடுமா? இந்த சின்ன லாஜிக் கூட தெரியல. நீங்களே எப்படி பத்திரிகையாளர் அணிங்க? சின்ன மேட்ரு, ஊழல் பண்ணாமல் எப்படி சொத்து வரும்? அதை யோசித்து பேச வேணாம். எங்கேருந்து வருது? திமுக செம்பு அடிங்க, அளவோடு அடிங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்க. கேட்டால் நீங்களாம் பத்திரிகையாளர் இருக்கிறீங்க. சீமான் ஏற்கனவே வந்து ஒருக்கும் கழுவி ஊற்றிட்டு இருக்காப்புல, திருட்டு ஏறி வந்த குடும்பம், திருட்டு ஏறி வந்த குடும்பம்னு. அன்னைக்கு நீங்கள் பேச வேண்டியதா நேரடியா? அது சொத்துங்க, ஊழல்லாம் கிடையாது சொல்லி சொல்ல வேண்டியதானே. ஊழல் பண்ணாமல் எப்படி சொத்து வரும்? இன்னைக்கு ஆசிய கண்டத்திலே பெரிய பணக்காரங்க சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு எங்கேருந்து பணம் வானத்துலேருந்து கொட்டுமோ? சொல்லுங்க பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கக்கூடிய மணி, சொம்பு அளவோடு அடிங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். என்ன ஒரு பேச்சு பாருங்களேன், பேசி அப்படியே வந்து மக்களை மயக்கிறாருங்களே. அதெல்லாம் மாறி போச்சு மணி. என்ன மணி, பத்திரிகையாளர் மணி அவர்களே, மாறி போச்சு. இந்த திராவிட கும்பல், திருட்டு கும்பல் வந்து அப்படியே பேசி பேசி மக்களை மயக்கினாங்க. ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை ஜால் சாப்பிட்றது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொம்புடிச்சுட்டு வரீங்களோ, ஊழல் பட்டியல் வெளியிடுவார்னா சொத்து பட்டியல் இருக்கிற சொத்து எங்கேருந்து அவர் திருடினா தானே சொத்து வர, ஊழல் பண்ணா தானே பல சொத்து சம்பாதிக்க முடியும். இந்த சின்ன லாஜிக் கூட இல்லை. உங்களை எப்படி முதல்ல பத்திரிக்கையாளர் சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க? உங்களை எப்படி ஒரு பத்திரிக்கை வச்சு வேலை வாங்குறாங்க? முதல்ல அவங்களே செக் பண்ணணும். முதல்ல